Hi with Chithra, Social Talk. நிறைய நேரங்களில் இப்போ பேசுறதுக்கு அவங்க அழைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க அழைக்கிறாங்கன்னு போயிடுவோம், அறை கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காதோட நான் ஒரு அறையில் போய் நானே தங்கிட்டேன். தங்கினா அந்த அறைக்கு வந்து இந்த கூட்டம் முடிஞ்சோடனே அந்த ஏற்பாட்டாளர் அவருடைய நண்பர்கள்லாம் வந்தாங்க. சார் ரூம்லேயே சாப்பிட்டுடலாமே சார், நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டோடனே அவர், சார் பில் கொடுத்துடாதீங்க, நான் கீழே போய் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் பில் கொடுக்கல. கிளம்பி எல்லாம் முடிச்சுட்டு நான் பையெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஹோட்டல்காரன் வரான், என்ன சார் பில் கொடுக்காமல் போகிறீங்கன்னு. ஒரு ஆள் வந்தார், அவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். இப்போ அவங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக நான் ரூம் போட்டிருக்கேன், நான் டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன், இவங்க ஆறு பேருக்கு நானே டிஃபன் வாங்கி கொடுத்துருக்குறேன். பிறகு அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்னவன் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இப்போ என்கிட்ட பணமும் இல்லை, நான் போய் ஏடிஎம்மில் போய் எடுத்துகிட்டு போயிருந்து கொடுத்தேன் அப்படின்னா, ஏன் கொடுத்தா என்ன குறைஞ்சிருவீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன பிரதர் தப்பு இல்லையா, என்ன தப்பு, உங்களை வச்சு கூட்டம் நடத்தணும்ல, பாராட்டு வாங்கினீங்களே செலவு பண்ணுங்கள். ஸோ ரொம்ப விசித்திரமான ஆட்களும் வருவாங்க. அதனால் நான் என்னென்ன பண்ண, அந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில் அந்த விக்ரமாதித்தன் ஒவ்வொரு முறை வந்து புது ரத்தியத்தோடனே வேதாளம் போயிடும், திரும்பி வந்துடும், அவன் அதை தூக்கி சுமக்க தான் வேணும், திரும்பி அது ஒரு கதை போடும், இவன் வந்து திரும்பி சுமமாகவும் போயிருப்ப மரத்துக்கு போயிடும். அதே கதி தான் எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இன்றைக்கி கூட்டத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு தோணும். பிறகு அவன் ஃபோன் பண்ணுவான், சார் ஒரு கூட்டம் நடக்குது சார், போயிடுவோம். மறக்க முடியாத கூட்டம் என்னென்னா, ஒரு ஊருக்கு போயிட்டேன், கூட்டம் நடக்கிற ஹாலில் என்ன தவிர யாருமே இல்லை, நடத்துகிறவரும் இல்லை. அந்த இடத்தோட வாட்ச்மேன் உட்காந்துருக்கார். அந்த வாட்ச்மேன் என்கிட்ட சொல்கிறாரு, 12 மணிக்கு வருவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. 12 மணிக்கு யாருமே வரல. காலை 10 மணிக்கு அடக்க வேண்டிய கூட்டம், 12:30 மணிக்கு அந்த நடத்துகிற ஒருங்கிணைப்பாளர் வரார். வந்துட்டு யாரும் வரல சார், முடிச்சிடலாம்ல சார், சைன் பண்ணுங்கள் சார். என்ன சைன் பண்ணுறதுன்னா, கூட்டம் நடந்துச்சு இல்லை, நீங்கள் தான் வந்துட்டீங்கல்ல, கூட்டம் நடத்தி நான் வந்துட்டேன், கேட்குறதுக்கு ஆள் வரணும்ல. வரல, அது ஏன் பொறுப்பாக என்ன, கூட்டம் தான் நடத்த முடியும், ஆள் வர வைக்க முடியுமா? அப்படிலாம் கையெழுத்து போட முடியாது, கூட்டம் நடந்து முடிச்சு நீ எனக்கு வந்து காசு கொடுத்தேன்னா நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படிங்கிறேன். அவர் சொல்கிறார், கூட்டமே நடக்கலை எப்படி காசு தர முடியும், நான் வந்துட்டேன்ல, நீங்கள் வந்தால் காசு தந்துட முடியுமா? சரி கூட்டம் நடத்தாததுக்கு நானாக காரணம் அப்படின்னு கேட்டால், அப்போ நான் காரணமா, நோட்டீஸ் அடிச்சிட்டேன், வெளியே ஒட்டிட்டேன், ஆள் யாரும் வரலன்னா. யோ நான் என்னையா பண்ணுவேன்னா, நீங்கள் ஒன்று வேணால் பண்ணுங்கள், எதிர்த்த கடையில் அக்கௌண்ட் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி உங்கள் ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு. ஏன் நல்ல நேரம் அந்த ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து அவங்க வீட்டு குடிச்சு போய் சாப்பாடுலாம் கொடுத்து என்னை ஊருக்கு அனுப்பி வச்சார். இவங்க அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் அவங்க மேலேயும் தப்பு கிடையாது, அவங்க இதை அவங்க கையிலேருந்து செய்கிறாங்க. எந்த அமைப்பும் யாருக்கும் பணம் கொடுக்கறதில்லை, அவங்க அவங்களோட சொந்த காசை செலவு பண்ணி இலக்கிய கூட்டங்கள் நடத்துகிறாங்க. நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 500 பேருக்கு கார்டு போடுறது அதில் வரமாட்டாங்க. அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்க கூட நம்மகிட்ட காசு இருக்காது, வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வீணடிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவ்வளோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு செய்கிறாரேன்னு அவருக்கு ஒரு மரியாதையும் இருக்காது. 100 கூட்டம் 200 கூட்டம் நடத்தினவங்களெல்லாம் தெரியும். அந்த 100 கூட்டம் 200 கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க குறைஞ்சபட்சம் எப்படியும் 1 லட்ச ரூபாய் வாழ்ந்திருப்பாங்க. அந்த 1 லட்ச ரூபாய் அவங்க சொந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு பைக்கு கூட வாங்கியிருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கூட செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் செய்வாங்க. என்னென்னா, நம்ம இலக்கியத்துக்கு எதோ செய்கிறோம். அப்போ நம்ம இவங்களோட கஷ்டம் நிஜமாகவே தெரியுதுங்கிறதுனால உணருது. ஆனால் எனக்கு என்ன புரியாதுன்னா, இப்போ பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்காங்க சார், அந்த கல்லூரிகளில் ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிட்றாங்க, அதே நிகழ்ச்சிக்கு ஒரு திரைப்படத்துறையை சேர்ந்த ஒரு நடிகரை கூப்பிட்றாங்க, அல்லது ஒரு யாரோ ஒரு பெரிய நட்சத்திரத்தை கூப்பிட்றாங்க, கிரிக்கெட்டராக இருக்கார் வர்றாங்க, அவருக்கு அதே நிகழ்ச்சியில் நாங்கள் 3 பேர் கலந்துக்கிறோம், அவருக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஒரு திரைப்பட நட்சத்திரத்துக்கு இதே மாதிரி ஒரு 4 லட்சமோ என்ன மாதிரியான ஒரு எழுத்தாளருக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரே நிகழ்ச்சி, ஒரே அரங்கம், ஒரே மேடை, யார் அதை முடிவு பண்ணுறது? நான் வந்து அந்த 5000 ரூபா கவரை வாங்க மாட்டேன்னு சொன்னேன். என்னை விட என் கூட இருந்த அந்த நடிகர் உடனே சொன்னார், இப்படி ஒரு பணம் அவருக்கு கொடுக்காமல் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்க மாட்டோம், அவருக்கு கொடுங்க சார் அப்படின்னு. சூப்பர். உடனே அந்த கல்லூரி அவர்கிட்ட சொல்கிறாங்க, கொடுக்க முடியாது சார், ஒரு ரைட்டருக்கு அவ்வளோ தான் சார் கொடுப்போம். நான் அப்போ கேட்டேன், ரைட்டருக்கு இவ்வளோ தான் கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு யாருங்க சொன்னால்? இந்த கல்லூரி, இந்த கல்லூரியில் நடத்தக்கூடிய இந்த விழாவுக்கு 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க, 5 நாள் பெரிய விழாவை நடத்துகிறீங்க, ஒரு எழுத்தாளரை கூட்டு வந்து பிரதான நிகழ்ச்சியில் பேச வைக்கிறீங்கன்னா காசுக்கு ஆசைப்படாதீங்க சார் அப்படின்னு அந்த இவரை என்ன சொல்கிறார். நான் சொன்னேன், நான் காசுக்கு ஆசைப்படலை, அவங்க ஆசையப்படலையே, அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, அந்த பிரபலங்கள் ஆசையப்படலையே அப்படின்னு. ஆனால் அவர் என்ன, அந்த பிரபலங்கள் கூட அவங்களுக்கு தெரியுது. பிறகு அவர் சொன்னார், சார் இவங்க தரமாட்டானோ சார், இவங்களுக்கெல்லாம் நம்ம நடிக்கணும் சார்,
ஆள் வச்சுக்கணும் சார், உங்களை மாதிரியான ஆட்கள் நேர்மையாக இருக்கீங்க சார் அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட நடிகர் தான் ரொம்ப வேதனையோடு என்னை சொன்னார். எனக்கு தான் சார் இப்போ கில்ட்டாக இருக்குது, இந்த வேலையில் உங்கள் கூட வந்துட்டு இதை வாங்குறமே என்ன அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை பிரதர், உங்களுக்கு கிடைக்கிது உங்கள் நியாயமான தொகை, நீங்கள் வாங்கிக்கணும். என்ன ஏன் மறுக்கிறாங்க? நான் இல்லைன்னா நான் கூப்பிடாமே இருக்கணும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எழுத்தாளர் இலக்கியம் பேசுகிறவர் வரணும் பேசணும், ஆனால் அவருக்கு ஒரு 5,000 10,000 ரொம்ப பணம் ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் ஏன் அந்த வேறுபாடு எல்லா இடத்துலையும் இருக்கு. இதை விட ரொம்ப பெரிய ஒரு மோசடி இருக்குது. என்னென்னா, ஒரு இப்போ திரைப்படத்துறையிலேருந்து ஒருத்தர் என்னோடய நாவல் ஒன்றுக்கு ரைட்ஸ் வாங்கிறதுக்காக வந்தார். வந்தவர் முதல்ல என்ன செஞ்சார்னா, 5 லட்சம் ரூபா கொடுக்குறேன் நாவல் ரைட்ஸ் கொடுக்குறேன். சரி கொடுக்குறேன்னா உலக மொழிகள் எல்லாத்துலேயும் ரைட்ஸ் கொடுத்துருங்க. என்ன தமிழில் தானேங்க எடுக்க போகிறீங்க? ஆமாம், அதோடைய ப்ரீக்வல் சீக்வல் எல்லாத்துக்கும் ரைட்ஸ். இப்படி 30 விதமான ரைட்ஸையும் அவர் எழுதி கேட்குறார். நான் சொன்னேன், நீங்கள் ஏதோ ஒரு மொழியில் எடுக்கும்போது எனக்கு அதிலிருந்து சும்மா ஒரு 1,000 ரூபா கொடுக்குறேன் நான் கூட கொடுக்கலாமே, ஏன் சார் அந்த உரிமையை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி சார் அந்த உரிமை இருக்கும்? நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதோடு அவர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் வந்து கேட்டக்கூடாது, அதனால் அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் உறவுகளுக்கோ யாருக்கும் இந்த நாவலில் எந்த உரிமையும் கிடையாது. அதோட 30 விதமான உரிமை, ஃப்யூச்சரில் ஏதாவது ஃபார்மேட் வந்தால் கூட நான் வாங்கிக்கிறேன். சரி, தமிழில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உரிமைக்கான தொகையை தவிர வேறு எந்த மொழியிலேருந்து எதுவுமே தரமாட்டாங்க. நான் சொன்னேன், கதையே கொடுக்கல விட்டுருங்க வேணாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, இலவசமாக இருக்காது நான் கொடுத்துக்கிடுவேன், பராத்தே இல்லை, கஷ்டப்படுற யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம் எடுக்காட்டாலும் ஒன்றும் இல்லை சார். ஏன் சார் அதை நான் விற்கணும்னு கேட்டால் அவர் சொல்கிறார், என்ன சார் ஒரு நாவலை வாங்கி படம் எடுக்கிறேங்கிற வேணாங்கிறீங்க சார், உங்களுக்கு அந்த நல்ல எண்ணம் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எனக்கு கொடுக்க வேணாம் சார், அந்த படைப்புக்கான மரியாதையை கொடுக்கணும் இல்லைன்னு கேட்டால், நீங்கள் ரைட்ஸ்னு வந்த உடனே எல்லோரும் ஒன்றா பேசுகிறீங்க சார், அப்போ நாங்கள் வந்து பணம் கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுப்போம் இதெல்லாம் இலக்கணமானு. இல்லை சார், 90% உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க, 10% எனக்கு கொடுக்கலாமே, அதை எடுத்தால் தானே நாளைக்கு வேறு மொழியில் அந்த கதை போனால் தானே அப்படி நீங்கள் கொடுக்கலாம். சரி, இல்லை நீங்கள் தமிழில் நான் எடுக்கிறேன் சார், வேறு ஏதாவது மொழிகளில் வந்துச்சுன்னா உங்களை கூப்பிட்றேன் கேட்டு நீங்களே அவங்ககிட்ட வாங்கிக்கோங்கங்களாம். இல்லையா, இதை நான் புத்தகமாக வெளியிடக்கூடாது, வேறு பாடி எந்த வடிவத்துலேயும் அந்த உரிமையை நான் இழந்துட்டேன்னா எப்படி சார்னா, அப்படி தான் சார், இதுதான் அக்ரிமெண்ட். சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு முன்னாடி நான் சிலருக்கு கொடுத்துருக்கேன், அவங்க அப்படியெல்லாம் நடந்துக்கிடவே இல்லை. நடந்துக்கிடாதோடு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாவலோட ரைட்ஸை ஒருத்தருக்கு கொடுத்தேன், பணம் கொடுத்தாரு, தமிழுக்கு தான் வாங்கினார், வேறு மொழிகளுக்கு அந்த உரிமையை வரும்போது அவர் சொன்னார் 25% உங்களுக்கு தான் அது கொடுக்கப்படும். அதை அவர் எடுக்கலை, எடுக்காதோட 3 வருஷம் கழித்து திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டார், சாரி சார் எடுக்க முடியல சார், நீங்கள் வச்சுக்கோங்க சார், சார் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டேன்னு என்ன வாங்கினீங்க, அது வந்து உங்களுக்கு 3 வருஷம் எடுக்கணுங்கிறதுக்காக எடுக்கலை, இல்லை இனி எடுப்பனான்னு தெரியாது, வச்சுக்கிட்டு இருக்கிறது கரெக்ட் இல்லை சார், நீங்கள் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு. நான் திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் கொடுக்கக்கூடாது சார். எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வருமானம் கொடுக்குறேன்னு சொல்லி தான் வருத்தம், படம் எடுக்காமல் போயிட்டோமே, ஏதோ ஒன்றுங்களுக்கு இப்போ கூட நான் வந்து இன்னொரு பணம் கொடுத்துட்டு இதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ நான் கொடுக்குறேன்னே சார், இவரும் இருக்கிறாரு ஆனால் இவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, இப்போ நான் இவ்வளோ திரைப்பட அனுபவங்களில் நிறைய நேரம் அனுபவம் பெற்ற ஒரே அனுபவம் கதையை திருடுறது தான் சார், ஏராளமாக என் கதையிலேருந்து எடுத்து திருடியிருக்காங்க. கதையில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள், கதையினுடைய போக்கு, கதாபாத்திரங்கள் திருடுனதோட ரொம்ப வேடிக்கை என்னென்னா, அதை எனக்கே ஃபோன் பண்ணி திருடிட்டான்னு சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. திருடுறதுக்கு இல்லை, திருடுனதுக்கு, திருடுறதுக்கு இல்லை, திருடிட்டோன்னு என்ன அனுமதி வேணும்னா, நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துருங்க. சரிப்பா, நீ தான் திருடிட்டேன்னு சொல்கிற இல்லை, அப்போ அதுக்கு ஏதாவது உரியதை பண்ணும், அதெல்லாம் எதுவும் தரமாட்டோம். மீறி ஒரு நண்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கதையை அடித்து நான் இதை எடுத்துட்டேன், வேணும்னா கேஸ் போடுங்க, கேஸ் நடத்துங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் கேஸே போட மாட்டேன், என் வேலையே இல்லைன்னா அப்போ நீங்கள் மரியாதையை ஏற்றுக்கோங்க. சரி, ஏற்றுக்கிறேன்னா நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு அன்போடு எனக்கு தேடி வந்து என்னை பார்த்து ஒரு டீ வாங்கி கொடு, அதுதான் உரிமை. என்னோடய கதையை 25 கதையை வந்து குறும்படம் எடுத்திருக்காங்க, வேறு வேறு மாணவர்கள் எல்லாம் இலவசம், ஒரு மாணவர்கிட்ட வந்து கூட நான் இது வரைக்கும் ஒரு பைசா கூட கேட்டது கிடையாது. ஒரு பையன் அந்த போட்டியில் நேஷனல் அவார்டு வாங்கினான், நேஷனல் அவார்டு வாங்கி முடித்த உடனே அந்த பையன் எனக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு கொடுத்தான், அதுதான் அவன் கொடுத்த எனக்கு கொடுத்த வெகுமதியே. இப்போ கூட எந்த மாணவராக இருந்தாலும் என்னுடைய எந்த கதையை வேணாலும் நீங்கள் எடுத்து படம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இவர் அப்படி இல்லை, இவர் வந்து ஒரு முழுநீள திரைப்படம் எடுக்க போகிறவர், கதையை திருடி எடுத்துட்டார், எடுத்த பின்னாடி என்கிட்ட வந்து சொல்கிறாரு, உங்கள் கதையை திருடி எடுத்துட்டேன் என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், நான் சொல்லாட்டோம் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்கோம்,
எப்படியோ தெரியும் தெரியாட்டாலும் உங்களுக்கு தெரியல சார். வெளியாச்சா அந்த படம்? வெளியாகலை. வெளியாகாதோட என்ன பண்ணிட்டார்? நான் சொன்னேன் இப்போ ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் நான் ஒரு விஷயம் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, என் சார்பில் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட அதை பேசுவாங்க, அல்லது அது தானாக தனக்காக அதை தேடிக்கணும் சார். சாபமா சார் கொடுக்குறீங்கன்னு கேட்டார். அதெல்லாம் இல்லை சார், அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். நான் ஒருபோதும் ஒருத்தர் வந்து நஷ்டம் அடையணும்னு சொல்லியோ ஒரு மோசமாகிடணும்னு நினைக்கவே மாட்டேன். நல்லா இருக்கும் சார், ஆனால் நீங்கள் தெரிஞ்சு என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், பார்த்துக்கலாம் சார்னு. ஏதோ ஒரு காரியம் நடந்து அது முடிவடைகிற நேரத்தில் நின்றுச்சு. 4.5 வருஷம் ஆயிடுச்சு வரவே. அப்படியே அவர் அதை விட்டுட்டு போயிட்டார். பெரிய நஷ்டம், இனி வரவே வராது. பிறகு தற்செயலாக ஒரு இடத்துல சந்திக்கிறேன். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அன்றைக்கி ஏன் சார் என்கிட்ட அப்படி சொன்னீங்க? நடந்துச்சு சார் அதே போல். நான் சொன்னேன் அப்படிலாம் வாக்கெல்லாம் பழிச்சதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் ஏன் சார் இப்படி ஏமாற்ற பார்க்குறீங்க? நான் என்ன உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ பணம் கேட்டேன்னு கேட்டால், அது அப்படி தான் சார், அந்நேரம் என்கிட்ட பணம் இல்லை சார். எதை சொல்லலாம், பரவாயில்ல தானே. ஆனால் அதை இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை வந்து ஒரு உரிமையாக எடுத்துக்கிறாங்க சார். இப்போ நம்ம யூனியனில் போய் பதிவு பண்ணுறோம், அதெல்லாம் வேறு. பத்திரிக்கையில் எழுதுகிறோம், தொடராக வருது, அதை காப்பி பண்ணிக்கிறாங்க, கதையை எடுத்துகிறாங்க, கேட்கவே முடியாது. கேட்க முடியாதோட நம்ம கேட்குறதுக்கு ஒரு அமைப்புமே நம்மகிட்ட இல்லை. என் கதை தான் பத்திரிக்கையில் தானே வந்திருக்கு, ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு நாவலுக்கு தலைப்பை வச்சுருக்கேன், ஒருத்தர் படத்தில் அதை தலைப்பை வச்சுக்கிறேன், என்கிட்ட கேட்கவே மாட்டார். ஏன் சார் நீங்கள் கேட்கலாமே? ஏன் கேட்கணும்? கேட்க மாட்டார். இதெல்லாம் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் போய் லீகலாக கேளுங்கங்கிறாங்க. நிஜமாக என்ன இருக்குன்னா, இந்த மாதிரியான இலவச விஷயங்களுக்கு ஒரு சட்ட உதவி மையம் தேவைப்படுது. அது யாராவது தேவைப்படக்கூடியவங்களுக்கு இலவச ஆலோசனை கொடுக்கலாம். அமைப்பில் போய் நம்ம சொன்னோன்னா அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னா, புகார் கொடுங்கங்கிறாங்க. சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. எப்படி நிரூபிப்பீங்க? பத்திரிக்கையில் ஏதோ ஒரு கதை எழுதியிருக்கீங்க, அவங்க ஏதோ எடுத்துட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியுது, இதில் நிறைய நேரம் சம்மந்தப்பட்டவங்களே சொல்கிறாங்க, ஒன்றுமே பண்ணவே முடியாது. அப்போ கதைகளை நம்ம காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டேன், என்னென்னா படிக்கிறவங்களுக்கு தெரியுங்க இது யார் கதைன்னு. அப்புறம் நீங்கள் மனசறிஞ்சு ஏமாத்துறீங்கன்னா, மனசறிஞ்சு ஏமாத்துகிற விஷயத்துக்கான தண்டனையை யார் கொடுப்பாங்க? அவன் மனசாட்சி தான் கொடுக்கும். அதுக்கு மேலே சம்பாதிச்சா சம்பாதிச்சுட்டு போயேன், எவ்வளோ காலம் நிற்கும் சார்? இந்த அதாவது இந்த 2000 வருட தமிழ் இலக்கியத்தில் பெரிய 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 மன்னர்கள் கட்டின மாபெரும் மாளிகைகள் கூட அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. மாபெரும் சோழ பேரரசே தரமட்டம் ஆயிடுச்சு, ஆனால் அந்த சோழ பேரரசு ஆதரவே இல்லாத கம்பன் தான் இருக்கான், கம்பன் தான் வாழ்கிறான். எந்த மன்னர்கிட்டையும் கை கட்டாத திருவள்ளுவருக்கு தான் அந்த இடம் இருக்குது. எந்த செல்வத்தையும் யாராலையும் காப்பாற்ற முடியல, ஆனால் இலக்கியத்தை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு, கலைகளை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. அப்போ அது நமக்கு ஒன்று சொல்லுது, கம்பீரமாக நீ இருப்பா, எதுக்கு இது எடுத்தா எடுத்துகிட்டு போகிறான். ஜெயகாந்தண்டா ஒரு முறை சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் தலைப்பை எடுத்துக்கிறாங்களே, அவர் சொல்லார், என்கிட்ட தங்கம் இருக்கு அவன் எடுத்துக்கிறான், தங்கம் இல்லாதவன் என்கிட்ட தங்கம் இருந்தால் எடுத்துகிட்டு போகிறான், போட்டோம் போ, நான் கொடுத்தேன்னு நினச்சிக்கிறேன், நானும் அப்படி தான் நினச்சிக்கிறேன், நான் கொடுத்தேன்னு நினச்சிக்கிறேன். ஆனால் அது ஒரு மிகையாகும்போது, அதிகமாகும்போது என்ன இருக்குது அப்படின்னா, இந்த உழைப்பு எல்லாமே குறைஞ்சபட்ச ஆதாயம் கூட இல்லாமல் போயிடுது. இப்போ வேறு மொழிகளில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த மொழிகளில் ஒரு எழுத்தாளரோட கதையை எடுத்துட்டிங்கன்னா உடனடியாக அவங்க அந்த உரிமையை பெற்று கொடுத்துட்றாங்க. இங்கே எனக்கே நிறைய நினைச்சது. நான் வந்து ஆனந்தகுடனில் தொடர் எழுதும் போது ஒரு கதையை படித்தேன், உடனே கேபி சார் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு, யோ உன் கதை ரொம்ப நல்ல கதையா, நான் அந்த கதையை படம் எடுக்க மாட்டேன், ஏதாவது ஒரு படம் எடுக்கும்போது அதில் ஒரு காட்சியாக அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு. அது என்னங்க தாராளமாக சந்தோஷம் தானே அப்படின்னு. நான் அதுக்கு என்னையா கொடுக்க முடியும், சும்மா இதை வச்சுக்கோ, ஏன்னா ஒரு பணம் கொடுக்குறாரு. அவர் எடுக்கவே இல்லை, வைக்கவே இல்லை. ஆனால் அவர் அதை எப்போ எடுப்பாரோ தெரியாது, ஆனால் அந்த நேரம் தோணுனதுக்காக ஒரு பணம் கொடுக்குறார். பாலு மகேந்திரா சார் வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்காக என்னை கூப்பிட்டார். நான் வந்து அவரோட 4-5 நாள் போனேன், வாதம் பண்ணோம், சரியாகலை. உடனே அவர் என்ன சொல்கிறார், என்ன 5 நாள் உன்னை கூப்பிட்டு ஒன்றுமே பண்ணலையா, உனக்கு என்னையா வேணும் சொல்லு, ஒன்றும் வேணாம் சார், உங்கள் கூட 5 நாள் இருந்திருக்கல, அதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறது, அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறார். அப்படியெல்லாம் விடக்கூடாதுயா, ஏதாவது செய்யணும் சார். இன்னொரு முறை நான் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போனேன், அவர் 2 டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டார். இந்த டிக்கெட் வச்சுக்க, என்னை ஃப்ளை பண்ணி போயா, ஏன் ட்ரெயின்லேயே போகிறேன். இதெல்லாம் தான் நான் பார்த்த பெரிய இயக்குநர்கள், பெரிய மனுஷங்கிட்ட இருக்கக்கூடியது. அவங்க செய்ய தேவையில்லாத இடத்துல கூட அவங்க கரெக்டாக தான் சார் இருந்திருக்காங்க. அவங்க ஏமாத்தினா யாருக்காவது தெரிய போதா? அல்லது ஒரு பெரிய இயக்குனர் ஏதாவது ஒரு காட்சியை எடுத்து படத்தில் வச்சுட்டாருன்னா நம்ம போய் உரிமைக்கு வர முடியுமா, கேஸ் போட போகிறோமா? ஆனால் அவங்க ஜெனுவனாக இருக்காங்க. இன்றைக்கி அப்படி இல்லையே, இன்றைக்கி 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுக்க முடியுது. 100 கோடி ரூபாயில் ஒரு திரைப்படம் எடுக்கிறீங்க, அதுக்கு கதை தான் அடிப்படையாக தேவை இருக்குது. 100 கோடி ரூபாயில் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணலாமே கதைக்கு, செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணலாமே, செலவு பண்ண மாட்டாங்க.
அப்போ என்ன வேடிக்கை இருக்குன்னா கதை மட்டும் இலவசமாக கிடைச்சிடணும். ஆனால் தொழில்நுட்ப கலைஞர்கள், திரைப்பட நடிகர்கள், சினிமாவினோட எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் பல மடங்கு ஏறிடுது. இப்போ புதுமை பித்தனோட இன்னைக்கு புத்தகம் படிச்சிட்ருக்கேன். புதுமை பித்தன் காலத்தில் புதுமை பித்தனுக்கு 7.5% ராயல்ட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் எழுத்தாளருக்கு 7.5% ராயல்ட்டி தான். புதுமை பித்தன் காலத்துக்கு இன்றைக்கும் இடையில பாருங்கள் எவ்வளோ காலம் வந்துடுச்சு. இது கூடி 10% ஆயிருக்கு. அது புதுமை பித்தன் காலத்திலேயே ஸ்டார் ரைட்டர்ஸுக்கு 10% கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 10% கொடுக்குறாங்க. ஒரு டீ கூட ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு விலைக்கு கூடிக்கிட்டே இருக்குது. ஆனால் எழுத்தாளருக்கான ஊதியம் கூடவே இல்லை. நான் ஒரு விமான நிலையத்தில் போய் இறங்கும் போது அந்த விமான நிலையத்தினுடைய இமிக்ரேஷன் என்னை கேட்டாங்க, எவ்வளோ புத்தகம் எழுதியிருக்கீங்க? More than 100 அப்படின்னு சொன்னேன். தென் இவர மில்லினேர் அப்படின்னு சொன்னான். சொன்னேன் எங்கள் ஊரில் புத்தகம் எழுதுறது சர்வீஸ், அதுலேருந்து ஒரு பணமும் கிடைக்காது. புத்தகம் எழுதுனா பணம் தர மாட்டாங்கன்னா நம்ப மாட்டேங்கிறான். எப்படி 100 books எழுதி பணம் இல்லை? உண்மையில் பணம் அப்படி பணம் சேர்க்க முடியாது. ஏன்னா புத்தகம் எழுதுறதால, புத்தகம் விற்கிறதால, கதை எழுதுறதால பணம் சேர்க்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. இப்போவும் கூட தமிழில் ஒரு கதை எழுதினீங்கன்னா அதுக்கு 200 ரூபா தான் கொடுக்குறாங்க, 500 ரூபா தான் கொடுக்குறாங்க. ரொம்ப பெரிய பத்திரிகை 2000 ரூபா கொடுக்குறாங்க. நான் என் கதையை மலையாளத்தில் ஒரு பத்திரிகையில் வெளியிட்டாங்க, மொழிபெயர்த்து மலையாளத்தில் அந்த கதைக்கு எனக்கு 15000 ரூபா கொடுக்குறாங்க. அப்பா அதே கதையை இங்கிலீஷில் ஒரு எடிஷனில் எனக்கு கொட்டாங்க, 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. அதே கதை தான் அந்த கதை தமிழில் வெளிவரும்போது 200 ரூபா கொடுத்தாங்க. இப்போவும் கூட ஒரு தொடர் எழுதுகிறேன் அப்படின்னா ஒரு தொடருக்கு அதிகபட்சம் 1,000 ரூபா கொடுப்பாங்க. நான் அந்த 1,000 ரூபா எழுதுகிற தொடருக்கு 2,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்குவேன். அந்த புத்தகம் வாங்கி தருவாங்களா? வாங்கி தர மாட்டாங்க. சரி, ஏதாவது எனக்கு இடையில் தேவைப்படக்கூடிய எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நான் இப்போ எனது இந்தியாங்கிற அந்த புத்தகம் எழுதுறதுக்காக 5,00,000 ரூபாய்க்கு புக்கு வாங்கினேன். ஏன்னா அவ்வளோ புத்தகங்களே எனக்கு தேவைப்பட்டுச்சு, படித்து தான் வாங்கினேன். ஆனால் அந்த தொடர் வரும்போது அந்த தொடருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊதியங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்லும். இப்போவும் அப்படி தான், பெரிய பத்திரிகை எந்த பத்திரிகையுமே பணமே கொடுக்க மாட்டாங்க. 100 ரூபா கொடுப்பாங்க, அது 6 மாதம் கழித்து கொடுப்பாங்க, வராது. இதை விட ஊடகங்கள் கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம ஊடகத்தில் போய் ஏதோ ஒரு ஊடகத்தில் 1 மணி நேரம் செலவு பண்ணால் அதுக்கு 5 பைசா கூட தர மாட்டாங்க. இதுக்கு நேர் எதிரில் இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஊடகத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கேருந்து நான் வந்து மும்பைக்கு போனேன், எல்லா செலவும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பணம் இல்லை, அந்த எண்ணமே இல்லை. இன்னொன்று அவங்க வெளியிலேருந்து பார்க்குறாங்க, ஒரு எழுத்தாளராக பார்க்கும்போது அவர் என்னங்கிறார், அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க, அவருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படி இல்லையே. நான் என்னோடய படைப்புக்கு தானே கேட்குறேன். ஒரு மொழியில் 15,000 ரூபா சிறுகதைக்கு கொடுக்க முடியுதே. சிறப்பு மலரில் இப்போ மலையாளத்தில் ஒரு கதையை எழுதினீங்கன்னா 25,000 ரூபா கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் தீபாவளி மலருக்கு நான் ஒரு முறை எழுதினேன், அவர் குறிப்பிட்ட மலர் பேரா சொல்ல வரும்ல, அவங்க எனக்கு 100 ரூபா அனுப்பி வச்சுருந்தாங்க. 100 ரூபா அது தீபாவளி மலரில் உங்கள் கதை வெளிவந்திருக்குன்னு எனக்கு யார் 100 ரூபா அனுப்புகிறான்னு தெரியலையே. ஆனால் தான் அவங்க 100 ரூபா இதுக்கு அவங்க ஒரு வவுச்சர் பின்னாடியே அனுப்புகிறாங்க, இதை சைன் பண்ணி கொடுத்துருங்க சார். அப்போ இந்த காலத்தில் தான் 100 ரூபாய்க்கு நான் கதை எழுதிட்டுருக்கிறேன். புதுமை பித்தன் காலத்திலேயாவது புதுமை பித்தன் 1,000 ரூபாய்க்கு எழுதினான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து சரியாகவே இல்லை சார். அதே நேரத்தில் பெரிய பெரிய பத்திரிகைகள் எதுக்கோ செலவு பண்ணுறாங்க, அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. புத்தகம் போட்டால் இன்னும் பெரிய கஷ்டம். கடந்த 5 வருடத்தில் என்னோடய ஒரு புத்தகம் கூட நூலகத்துக்கு வாங்கப்படலை, நூலகம் வாங்கவே இல்லை. நான் எவ்வளவோ விருதுகள் வாங்கின புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒரு புத்தகத்தை கூட நூலகம் வாங்கலை. ஏன் வாங்கலை நூலகத்தில் கேட்டால், நூலக கமிட்டி உங்கள் புத்தகங்களை வாங்க சொல்லலைங்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்க, புத்தகங்களை நான் எழுதுறது கஷ்டம், வெளியிடுறது கஷ்டம், அதுக்கு கதைக்கு காசும் தர மாட்டாங்க, நூலகமும் வாங்காதுன்னா இதை தாண்டியும் ஏன் எழுதிட்டுருக்கேன்னா வாசகர்கள் வாங்குகிறாங்க, வாசகர்கள் படிக்கிறாங்க, வாசகர்கள் அந்த புத்தகத்தை எவ்வளோ விலை கொடுத்தும் வாங்க தயாராக இருக்காங்க. ஒரு புத்தகம் வெளியிடுறேன்னு நான் வந்து என் சைட்டில் ஒரு விளம்பரம் கொடுத்தேன்னா இதை வாங்குறதுக்காக பெங்களூர்லேருந்து 4 பேர் கிளம்பி இங்கே வந்து புத்தகத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த வாசகர்கள் இருக்காங்கங்கிறதுனால மட்டும்தான் சார் இப்போ எழுத்தாளர்கள் நாங்கள் எழுதிட்டுருக்கோம். நிஜமாக பார்த்தீங்க அப்படின்னா நூலகத்துக்கு வந்து இவ்வளோ கோடி கோடியாக பணம் செலவிடப்படுது, எங்கள் புத்தகங்களெல்லாம் வாங்காமல் அப்புறம் யார் புத்தகங்களை நீங்கள் வாங்குறீங்க? வாங்கலையே. இவ்வளோக்கும் அந்த புத்தகத்தில் வந்து அந்த புத்தகம் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கு, டாகூர் அவார்டு வாங்கியிருக்கு, எல்லா மொழிகள்லையும் வந்திருக்கானா வாங்கினேன். எல்லா எழுத்தாளர்களும் சேர்ந்து இதுக்கேன் போராடக்கூடாது. போனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார்கிட்ட போராடுவீங்க, யார்கிட்ட போராடுவோம்? எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து நூலக இயக்குநர்கிட்ட போய் ஒரு மனு கொடுப்போம். அரசாங்கத்திட்டே ஒரு மனு, அதான் அரசாங்கத்திட்டே மனு கொடுத்தோம்னா அரசாங்கத்துக்கு தெரியாமல் எப்படி சார் இது நடக்கும்? ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்தந்த ஆண்டு புத்தகங்களுக்கு என்னென்ன புத்தகங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கமிட்டியை சொல்லுவாங்க.
நிஜமாக என்ன இருக்குன்னா, இந்த 1000 புத்தகங்களை அரசாங்கம் வாங்கிறது போலேயே பல வேறு அமைப்புகள் வாங்கலாமே. கார்ப்பரேஷன் வாங்கலாம், அல்லது ஒவ்வொரு துறையும் அந்த துறையினுடைய நூலகங்களுக்காக நான் 1000 காப்பி வாங்கலாம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப எளிமையான ஒரு யோசனை சொல்கிறேன், என்னென்னா, புத்தக அங்காடிகளை அரசாங்கமே உருவாக்கலாமே. அரசாங்கம் வந்து இலவசமாக உணவகங்களை உருவாக்கியிருக்கு, மருந்தகங்களை உருவாக்கியிருக்கு, காய்கறி கடைகளை உருவாக்கியிருக்கு. அரசு புத்தக அங்காடி அப்படின்னு ஒரு புத்தக அங்காடியை தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பித்தாங்கன்னா, அந்த புத்தக அங்காடிகளில் மலிவு விலையில் விலும் அரசு புத்தகங்களும் வாங்கிக்கலாம், எங்களை மாதிரியான எழுத்தாளர்கள் புத்தகங்களும் வாங்கிக்கலாம். இன்னொன்று, வேறு எந்த மொழியிலையும் இது நடக்கலை, தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா இதுதான் முதல் முறையாக இருக்கும். தாராளமாக செய்யலாமே, அரசு புத்தக அங்காடிகள் தொடங்கப்பட்டால் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னா, அவங்கள்ட்ட டெக்ஸ்ட் புக் சொசைட்டி இருக்குது, எல்லா இடங்களையும் அரசு கட்டிடங்கள் இருக்குது, பெரிய நிறுவனமாகவே அதை அவங்க செய்யலாம். லாப நோக்கோடையே அதிலிருந்து நம்ம அவங்க வருவாயை ஈட்ட முடியும். சின்ன ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா நூல்களையும் அவங்க பெறலாம். ஆனால் அது நடக்கவே இல்லை. நடக்காட்டால் என்ன இருக்கும் அப்படின்னிங்கன்னா, நாங்கள் எழுதிட்டே இருப்போம். 1000 காப்பி தான் இங்கே வந்து வெற்றிகரமாக போகிற ஒரு புத்தகம், 2000 காப்பி தான். இல்லை, இன்றைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் பூங்கொத்துகள் கொடுக்காதீங்க, சால்வு கொடுக்காதீங்க, புத்தகங்களை பரிசாக கொடுங்கன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காரு. இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த அரசாங்கம் பதவியேற்ற உடனேயே ரஜினிகாந்துடைய பாபா படத்தில் தான் நீங்கள் முதல் முதலாக சினிமாவில் பணியாற்றினீங்களா? பாபா திரைப்படத்தில் தான் முத முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த படத்தினுடைய நேரடியாக பங்களித்தேன். சினிமாவுக்கு முதல்ல என்னை கூப்பிட்டது. ரஜினிகாந்தோடு பாபா படத்தில் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது?